அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நான் பார்க்கவிருப்பது ஒரு கேள்விக்கான பதிலை பற்றி தான். நம்ம கடந்த வாரம் வந்து ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு, ஜென்ஷனும் கார்ஸும் ஒரே சூழலில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கும்போது, ஒரே அட்டவணை மருந்துகள் அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். நீங்கள் எல்லாருமே காணொலிகளை நன்கு பார்ப்பது மிக மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. அதில் உங்கள் கருத்துக்களை பின்னோட்டமாக இடும்போது நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்பது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா பல பேர் வந்து வெறுமனை பார்த்துட்டு அதோட முடிச்சுக்கிறாங்க. பல பேர் அந்த நீங்கள் அதுக்கு பின்னோட்டம் இடும்போது தான் நமக்கு தெரிய வருகிறது எப்படி நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறீங்க. முத்து பரமசிவம் என்பவர் அந்த காணொலிக்கு நமது நண்பர் வந்து நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஐயா, ஒரே அட்டவணை மருந்துகள் மேக்சிமம் வந்து நீங்கள் பயன்படுத்த கலவையாக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆனால் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் வந்து ஆர்ஆர் ரெமடியில் வந்து ராக் ரோஸையும் செரி பிளமையும் கலந்துருக்க பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல அற்புதமான கேள்வியை கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பான முறையில் பதில் சொல்லணும். இதை வந்து நீங்கள் இதை போன்ற கேள்விகளை எழுப்பும்போது தான் நமக்கு வந்து இந்த விஷயங்களை சொல்வதற்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நம்ம அந்த காணொலியோட தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சிருந்தோம். இந்த கேள்வி அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். விதி விலக்குகள் உதாரணங்கள் அல்ல. ஒன்று ரெண்டு இருக்கலாம், அதுவே ஆனால் உண்மையான விதி ஆயிடாது. ஒரே அட்டவணையில் உள்ள மருந்துகளை கலந்து பயன்படுத்த முடியாது அல்லது கூடாது அப்படின்னு சொல்லிடும். நீங்க மருந்துகளின் வித்தியாசத்தை கூர்ந்து உணர்ந்து விட்டால் அப்போ உங்களுக்கு அதற்குரிய சூழ்நிலை வரும். எப்படி அப்படின்னா, எதை எதை கலந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கும். இப்போ பயம்ங்கிற அட்டவணையில் இருந்தாலும் ராக் ரோஸ் அப்படிங்கிறது வேற ஒரு சூழ்நிலைக்கும், செரிப்ளம் என்பது வேறு ஒரு மன சூழ்நிலைக்கும் பயன்படுத்தப்படுது. எப்படின்னு பார்க்கலாம். ராக் ரோஸ்ங்கிறது எதுக்குன்னா, ஒரு திகிலூட்டக்கூடிய அதிர்ச்சிகளை அளிக்கக்கூடிய சம்பவத்திற்காக. செரிப்ளம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக, எல்லை மீறிய உணர்ச்சிகளை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் செரிப்ளம். அதனால் இது இரண்டும் ஒரு மயக்கமூட்டக்கூடிய சூழ்நிலையிலேயோ அல்லது ஒரு மிக அதிர்ச்சிகரமான சூழ்நிலையிலேயோ ஆர்ஆர் ரெமடியில் பயன்படுத்தப்படும். இதை போல பல விஷயங்களை கொண்ட அட்டவணைகள் இருக்குது. ஏழு அட்டவணையிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ விரக்தி அல்லது அவநம்பிக்கைக்கு கொடுத்துருக்கிற மருந்துகளை படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமான சூழ்நிலைக்குரியதாக இருக்கும். இதை போல ஆனால் நீங்கள் பயத்தில் வந்து மீமுலசை ஆஸ்பனையும் கண்டிப்பாக கலந்து பயன்படுத்தவே முடியாது. ஆனால் இருவேறு சூழ்நிலைக்குரிய மருந்தான ராக் ரோஸையும் செரிப்ளமையும் கலந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த அவநம்பிக்கை அட்டவணையில் இருக்கிற மருந்துகளை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லார்ஜ் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்விட்சஸ் நெட் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு அட்டவணையிலையும் நீங்கள் மருந்துகளை நன்கு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் கலவையை பற்றி பேச முடியும். ஏன் தெரிஞ்சுக்கிடணும் மருந்துகளை பற்றி நன்கு அட்டவணைக்கு முன்னாடி அப்படின்னா, மருந்துகளை கண்டறிந்ததற்கு பின்னால் தான் அது அட்டவணைப்படுத்தப்படுகிறது. அதனால அது வந்து ஏழு அட்டவணைக்குள் அடக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில், இப்போ பயத்துக்கும் ரெட் செஸ்ட்நெட்டுக்கும் எப்படி ஒரு கோர்வை இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோட நம்மளோட இந்த பதிலை பகிர்ந்துக்கலாம். ரெட் செஸ்ட்நெட்டுங்கிறது வந்து ஒரு வேறுபட்ட சூழ்நிலைக்குரியது. பயத்திலேயே பயம்னும் எடுத்துக்கிடலாம் அது. அப்போ இதை போன்ற ஒவ்வொரு மருந்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து அட்டவணை மருந்துகளை பற்றி பேச முடியும். அட்டவணைக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ஒரு எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டிய, ஒருத்தருக்கு என்ன மருந்துன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மருந்து எந்த மருந்து பயன்படும், சிங்கிள் ரெமடியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கலவை மருந்துகளை கொடுக்கும்போது சிந்திக்கணும், எந்தெந்த சூழ்நிலைக்கு எது எது பயன்படும் அப்படின்னு. அப்படியான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து அதிகபட்சமாக 90% எடுத்துக்கலாம்.
ஒரே அட்டவணை மருந்துகள் ஒன்றாக கலந்து தர இயலாத சூழ்நிலையில் தான் இருக்கு. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் கலந்தும் பயன்படுத்த. இந்த பதிலை நம்ம சொல்லணும்னு நினச்சிருந்த பதிலை கேட்ட ஒரு கேள்வியின் மூலமாக கேட்ட முத்து பரமசிவத்திற்கு மிக்க நன்றி. இதை போன்ற விஷயங்களை நீங்கள் நுண்ணுணர்ந்து அறிந்து கொள்வதன் மூலம்தான் மக்களுக்கு கடமையாற்ற முடியும். அப்போதான் நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையையும் வந்து சரி செய்யக்கூடிய மருந்துகளை தர முடியும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே எந்த மருந்து எந்த மருந்துன்னே நின்றுட்டுருக்கீங்க. அதனால் இதை போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களோட பின்னூட்டங்களை இடுங்க நீங்கள். அது நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. வாழ்க மகிழ்ச்சி.